வேலப்பா, முன்ன எல்லாம் மீன் கடைக்கு போறது, ஆத்துக்கு குளிச்ச போறதுன்னு அப்படி பரபரப்பா வாழ்க்கை போயிட்டு இருந்து, என்னைக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளும் காலேஜில் போய் படிக்க போனாலோ? எப்பா நேரமே போக மாட்டேங்குது. முந்தியெல்லாம் பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது எப்படா இவ்வளோ ஹாஸ்டலில் சேர்த்து விடுவேன்னு சொல்லிட்டு நினைப்பா நினச்சிட்டு இருந்தேன். பாவம் பிள்ளைகள் போனதுலேருந்து ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கும் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நேரம் என்ன கிடைக்க தான் செய்வு, சாப்பிட தோணுவில, டிவியும் பார்க்க முடியலை, படுத்தா உறக்கமும் வருவில, என்னத்தை செய்யறதுக்கு தின்னு தின்னு உறங்கி உறங்கி ஒரு சுத்து ஊதி பெருத்து போயிட்டேன். என்ன மக்களே திடீர்னு வந்து நிற்குதே, உடம்புகளும் முடியலையோ, காய்ச்சலுக்கு வந்துட்டா மக்களே? ஏமா எங்களை மூணு நாள் லீவுமா? மூணு நாள் லீவ் எதுக்குட்டி? ஏமா எக்ஸாம் நடக்கலாமா, அதான் எங்களுக்கு லீவ் விட்டுருக்காவே. அப்ப மூணு நாள் வீட்லயே இருப்பிய? என்னம்மா நீ, பிள்ளைகள் வந்தா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சந்தோஷப்பட்டு அதை வாங்கிட்டு வரட்டா இதை வாங்கிட்டு வரட்டான்னு கேப்பாவே, நீங்க என்னடாக்கி லீவ் விட்டுருக்கோன்னு சாக்காவி போய் நிக்கிறிய? அப்படி இல்லை மக்களே, உங்களை நான் என்னைக்கு ஏனி பார்ப்பேனோன்னு இருந்தேன் பார்த்துடுங்கம்மா, இப்போ தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளால தானும் ஒரு ஃபோனு கூட பண்ணாமல் வந்து நிற்கிறீல, அதான் அப்படியே சாக்காவி போய் கேட்டுட்டேம்மா. எம்மா எங்கள் மேலே இவ்வளோ பாசமா? எம்மா எங்களுக்கு ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுமா? என்ன மக்களே சொல்லுதியா? ஆ, திங்கக்கிழமை ஆனால் பருப்பு சோறு, செவ்வாய்க்கிழமை புளி சோறு, புதன்கிழமை லெமன் சோறு, வியாழக்கிழமை வெள்ளை சோறு, வெள்ளிக்கிழமை தயிர் சோறு, அப்படி இப்படின்னு என்னதெல்லாமோ கதை விட்டியட. ஆமாம்மா, அந்த கொடுமையை தான் வார வாரம் போட்டுட்டு இருக்கியவ. ஏடி அம்மா செய்து தரதோடய நல்ல நல்ல அழகாக சூப்பராக செய்து தராவ, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னைக்கும் ஒரே சோறை ஒரே கறியை தான் வைப்பான்னு என்னைய போட்டு ஏசி ஏசுன்னு ஏசிட்டு போனியே. ஏம்மா சும்மா வயிற்றுச்சலை கிளப்பாதுங்கம்மா, முத தடவை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தான் இருந்து, திருப்பி அதே மாதிரி அடுத்த வாரமும் வரிசையை அதே கொண்டு வந்து வைக்காவ, திருப்பி மூணாவது வாரமும் அதே தான்மா கேட்டா, எல்லா வாரமும் திங்கள் தோறும் இது செவ்வாய் தோறும் இதுன்னு ஃபிக்ஸடாக சாப்பாடு வச்சிருக்கியாவும்மா, வாயிலே வைக்காவேல. ஏம்மா நாங்கள் நிற்க இந்த மூணு நாளும் சிக்கன் மட்டன் அப்படி எல்லாமே வச்சு எங்களுக்கு சூப்பராக சாப்பாடு தாம்மா. இப்பந்தான் படுத்தா உறக்கம் வரல, நேரமே போகலன்னு புலம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ளால வேலை வந்துச்சு மூணு நாள். ஐயோ என்ன படுத்தி பாடா எடுத்துருவானோலே. ஏம்மா என்னம்மா நாங்கள் செய்து தர சொல்லியிருக்கோம்ல, அப்போ எடுத்துட்டு வாங்க. அதான் மக்களே என்னத்தை வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. சோறு அப்புறம் நல்ல சூற மீன் வாங்கி கறி வச்சிருக்கேன் மக்களே. என்ன சூற மீன் வாங்கி கறி வச்சிருக்கிறீளா? ஏம்மா நாங்கள் இருக்கிறதுல நெத்தலி சாலன்னு வாங்கி போட்டு கொல்லுவேன், என்ன நாங்கள் இல்லாதோன்னு சூற மீன் நெய் மீனு வாங்கி வச்சிருக்கேன். ஏட்டி என்ன தட்டி சொல்லுதிய, நீங்கள் ஹாஸ்டலுக்கு போன நாளில் இருந்தே நான் நிம்மதியாக சாப்பிடதே கிடையாது, சோறு கூட வைக்காமல் நான் எத்தனை நாள் பட்டினி கிடந்திருக்கேன்னு தெரியமாட்டி. ஏம்மா சரி, எங்களுக்கு இந்த பஸ்ஸில் வந்தது ஒரு மாதிரி இருக்குது, நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஓடி வந்துடும், இருப்போம்மா நம்ம நல்ல அழகாக கதை விடுவோம், நாங்களே அதுக்கு தான் ஓடி வந்தோம். போயிட்டு வாங்க அம்மாக்கா, போயிட்டு வாங்க. பைப்பில் கொஞ்சம் தண்ணி எல்லாம் ரொம்ப குறைவாக பயன்படுத்துங்க அம்மாக்கா, தண்ணியே வரமாட்டேங்குது. சரிம்மா. இது என்ன என்னம்மா என்ன தட்டி, இது கன்றாவி ட்ரெஸ். இது இதை போட்டுக்கிட்டு அறிஞர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து வந்தா? ஆமாம் எல்லாரும் போடையதான். என்ன மட்டும் நீ கண்டுட்டு ஒரு மாதிரி சொல்லாத. உங்கள் அப்பா பார்த்தா துணியை ரெண்டா கீறி அடுப்புக்குள்ள வச்சிருவாருட்டி, முதல்ல ஓடி போய் துணியை மாற்றிக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு எடுத்துட்டு ஓடி வாங்க. சரிம்மா இந்த வாரம். ஐயோ மூணு நாளுக்கும் வேலை வந்துட்டு. ஐயோ பாவம், வேலைன்னு ஒன்றா நினைக்காண்டா, நம்ம பிள்ளைகளுக்கு நாம கொடுக்காம வேற யார் கொடுப்பா? பாவம் ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மாதிரி வந்திருக்கு. இருந்தாலும் வாய்க்கு ருசியா பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்தா என்னையும், இருந்தாலும் பிள்ளைகள் வந்துட்டாவ, ஓடி ஆடி போய் வேலையை செய்து டக்குன்னு ராத்திரிக்கு பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல வகையா வச்சு கொடுக்கணும். ஏம்மா மக்களே குளிச்சுட்டு எடுத்துட்டு வந்தியலாமா, வந்து உட்காருங்க. கொஞ்சம் இருங்க மக்களே, அம்மா உங்களுக்கு வகை வகையா எல்லாம் செய்து தரேன். ஏம்மா இருமா, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு, உட்காருமா. நான் செல்ல மக்களை என்ன, இல்லை இருங்கம்மா உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். முந்தியெல்லாம் நீங்கள் கதை கதையாக எங்கள்கிட்ட சொல்ல வரும்போது நாங்கள் உங்களை ஒரு மாதிரி கமெண்ட் அடித்து விரட்டி விடுவோம். எம்மா எங்களுக்கு கதை சொல்லித்தர ஆளே இல்லைம்மா, எல்லா பிள்ளைகளும் படிப்பு படிப்புன்னு இருக்குது, எங்கள் கூட யாருமே பேச வர மாட்டேங்கவ. இனியெல்லாம் அப்படி தான்க்கா இருக்கோம், படித்து வாழ்க்கையில் முன்னேறவுக்குள்ள வழியை பார்க்கணும். அம்மா ப்ளீஸ்மா உட்காரம்மா கொஞ்சம் நேரம். ஆ என்ன மக்களே சொல்லுங்க, என்ன கதை மக்களே சொல்லணும்? இந்த நரி வெள்ளரிக்காய கலவண்டு தின்னு அடி வாங்கிட்டு போச்சுல, அந்த கதையை சொல்லிதட்டா? அது ஒன்றும் வேண்டாம். அது வேண்டாமா? வேற என்ன கதை உண்டு? இந்த குரங்கு வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி தூக்கி போட்டு விளையாடிச்சுல, அந்த கதை சொல்லிதட்டா? இதெல்லாம் எத்தனை நாளுமா சொல்லியிருந்திருப்பா. சரி வேற என்ன கதை சொல்லணும் சொல்லுங்க மக்களே. ஏம்மா உனக்கு கல்யாண கதையை சொல்லிதாம்மா. கல்யாண கதையா போங்கட்டி, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ்மா சொல்லுமா. அம்மா இருங்கட்டி வந்துட்டாள், கல்யாண கதையை கேட்க. ஏட்டி அந்த காலத்துல எங்க அப்பா எனக்கு எவ்வளவு பெரிய மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருந்தாரு தெரியுமா? எவ்வளவு பெரிய மாப்பிள்ளை, ஏமா அமிதாப் பச்சனுடைய பெரிய ஆளா இருப்பாரோ. சும்மா இருங்கட்டி, அப்படி ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் எழுபது இதுல இருக்கட்டும்.
அப்பவே எனக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளைக்கு ரெண்டு நிலை வீடும் அப்புறம் ஒரு ஏக்கர் நிறைய தென்னந்தோப்பம் உண்டுட்டி. தென்னந்தோப்புக்குள்ள பம்பு செட்டெல்லாம் உண்டு, எப்ப போனாலும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே கிடக்குமா. அதுக்கு பிறகு தென்னை மரத்துல கொலை கொலையா தியாங்கா காய்ச்சி கிடக்குமா பாத்துக்க. அம்மா, உனக்கு அப்பாக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா நீ யார் யாருக்கு கதை இல்லாம சொல்லிட்டு இருக்கா? சொல்லுமா இழுத்தடிக்காம. அதான் அவ்வளவு பெரிய பணக்காரன்னு சொல்ல வாரேன். அந்த ஆளு என்னத்தான் கெட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னானா. உடனே எங்க அண்ணனுக்கிட்ட வந்து பொண்ணு கேட்டாவ, எங்க அப்பாயும் சரி நல்ல வசதியான பையன்தானே, நம்ம பிள்ளை ராணி மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கே என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாவ. ஐயே, பிறகு என்னாச்சு? அவங்ககிட்ட எந்த சம்மதமும் கேட்கலையா? கேட்கவே இல்லையா? எனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான் பாரு, அருவாளையம் தூக்கிட்டு நான் சொல்லிய பயலத்தான் நீ கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டான். உங்க அப்பா என்ன சொன்னாவ? அப்பா அதுக்கு மிச்சம்ல, அவரு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு இருக்கக்கூடிய ஆளு. அவரும் நான் கிழிச்ச கோட்டை என் மோ பத்து தாண்ட மாட்டான்னு சொல்லி நம்பிக்கைய வச்சுக்கிட்டாரு. நானும் வாய மூடி பாவம் போல இருந்துட்டேன். என்னாச்சு, எப்படி அப்பாய கல்யாணம் பண்ணா? அந்த நேரத்துல பயங்கர புளி சீசன் ஆக்கும். எல்லா இடத்துலயும் புளிய மரத்துல புளிய உலுப்பி உலுப்பி இந்த புளியெல்லாம் பறக்கி உடச்சி குத்தி காயப்போட்டு அப்படியே வியாபாரம் பண்ணுவாவ. அந்த நேரத்துல புளிய மரத்துல எல்லாம் ஏறி புளி பறிக்கிறது யாரு தெரியுமா? அப்பாயா? கொப்பை வாய மூடிட்டி கொப்பனுக்கு ஒரு கிணத்துல இருந்து ஒரு குடம் தண்ணி கூட எடுக்க தெரியாது. அவரும் புளிய மரத்து கொப்பில ஏறி புளிய உலுப்பினாரு. இல்ல யாருமா, நெட்டவள்ளிதான். நெட்டவள்ளிதான் இந்த ஊர்ல உள்ள எல்லா வீட்லயும் விடிய காலமே புளிய மரத்துல ஏறி உலுப்பு உலுப்பு உலுப்பி எல்லாத்தையும் உலுப்பி தள்ளிடுவா. இந்த புளிய மரத்துல இருந்து உலுப்பி பறிக்கிறதுக்கு ஏன் அந்த காலத்துல ஆம்பளையும் கிடையாது? ஆம்பளையில எவ்வளவு வேலை எல்லாம் பாப்பாவ. இவ வீட்டுல சும்மா தானே இருக்கான்னு ஒவ்வொரு வீடு வீடா போய் புளிய மரத்துல நான் பறிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அழகா பறிச்சுட்டு அவ பங்குக்கு ரெண்டு மூணு சாக்கு புளியையும் வாங்கிட்டு கூலியா கொண்டு வருவா. அதை வச்சுதான் அவன் உடச்சி குத்தி காய போட்டு வியாபாரம் பண்ணி அந்த பைசா எல்லாம் சேர்த்து வச்சு நல்ல அழகான சுடுகாரெல்லாம் எடுத்து வச்சிருப்பா பாத்துக்க. அந்த நேரத்துல நல்ல புளியங்கொட்டை உண்டு பத்தியா, பெரிய புளியங்கொட்டையா இருக்கும். அந்த புளியங்கொட்டைய இந்த அடுப்புல நல்ல அழகா தீய பத்த வச்சு வெளியே இருக்கக்கூடிய சருவெல்லாம் கூட்டி கமகபான்னு எரிய நேரத்துல இந்த இது இரும்பு சட்டி இருக்கு பத்தியா, இரும்பு சட்டி மேல வச்சு சுட்ட உடனே நல்ல அழகா புளியங்கொட்டைய பத்து வறு 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 வறுன்னு நல்லா வறுக்கணும். வறுத்து கடைசியில அதை அப்படியே தட்டி போடணும் கீழே. எதுக்கு ஆடெல்லாம் வளர்த்தியலோ? ஆட்டுக்கு இல்ல, எங்களுக்கு அந்த காலத்து ஸ்நாக்ஸே புளியங்கொட்டை தான். நல்ல வறுத்த புளியங்கொட்டையை நாங்களே எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா? சொல்லுமா, போர் அடிக்காம சொல்லு. சரி நேரா நான் சொல்லிடுறேன். கேளுங்க, இந்த நம்ம பிள்ளைக்கு ஏதோ நல்ல ஒரு மாப்பிள்ளைய பாத்துக்கேன்னு சொன்னீர்ல, யார் அது? மாப்பிள்ளையதான் பார்த்தாச்சுல, பிறகு என்ன யாரு எவருன்னு கேட்டிருக்கடக்கா? இல்ல, இந்த நல்ல நல்ல சம்பந்தம் எல்லாம் இருக்கு. எங்க அண்ணனுக்கு மூணுக்கு வேற பத்த கேக்காவ. அண்ணனுக்கு மூணுக்கு ஒண்ணும் பத்த குடுக்காண்டா. நம்ம ஊர்லயே நல்ல வசதியான வீட்டுல பத்த குடுக்கறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் யாருன்னு கேக்கியம்ல? தாலி கெட்டுவான், கெட்டுன பொருளைக்கு பாரு யாருன்னு. நீங்க ஒரு வார்த்தை நம்ம பத்து கிட்ட கேக்கணும்ல, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னுட்டு. அப்பதானே மேற்கொண்டு எல்லாத்தையும் பேச முடியும். நான் கிழிச்ச கோட்டை பத்து தாண்ட மாட்டா. நான் யார பார்த்தாலும் பத்து நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லணும். நீர் அவ ஏதாவது பேசிட்டானாகி என் உடம்புல உயிர் இருக்காது. ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதுங்க. உன் மகள்கிட்ட சொல்லி வை. அம்மா, என் செல்ல மகள் பத்து வந்துட்டிய மக்களே. அம்மா, நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் வர போயிட்டாரேம்மா. ஏண்டா மக்களே, இனி ஒரு இடமும் போவாண்டாம், வீட்டுல இருந்த மக்களே. ஏமா, எதுக்கு என்ன வெளியே போவாண்டான்னு சொல்றிய? இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு உன்னைய பொண்ணு பார்க்க வராவளா மக்களே. போ, வீட்டுக்குள்ள போய் இந்த தலை நிறைய மல்லிகைப்பூ எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு பட்டு சீலையை கட்டிட்டு நில்லு மக்களே. அம்மா என்ன சொல்றிய, யாரம்மா பார்க்க வரா? யாருன்னு தெரியல மக்களே, நல்ல பையனு தான் சொன்னாவ. வந்து பார்த்த பிறகுதான் தெரியும் அண்ணனோ அப்பாயும் தான் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. அம்மா யாரு கேட்டுமா இப்படி முடிவு பண்ணிருக்காவ? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அங்க பாரு பத்து, பெரிய வீளுக்குள்ள பியாசி முடிவு பண்ணி வச்சிருக்காவ. நீ பாட்டுக்கு என்னத்தையும் சொல்லிட்டு இருக்காத, பச்சை புள்ள நீ, உனக்கு என்ன தெரியும்? தேடுதே யா பத்தக்கோ.
என்ன ஆளையே காணாம போயிட்டவ? யா பத்தக்கா, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதின், மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதின். ஏட்டி நெட்டகோக்கு, எங்க வீட்டுக்கே வந்து நின்னுகிட்டு என்னே ஊர்கோலமா போகுதுன்னு கேக்கா? என்ன உங்களை ஒன்னு பார்த்து பாடலனே, நேத்துக்குதான் ஒரு படம் மெல்ல திறந்தது கதவு, எவ்வளவு சூப்பரான படம் தெரியுமானே. பார்த்த நேரத்துல இருந்து இந்த பாட்டு தானே என் வாயில ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு தடவை தானே இந்த பாட்டை பார்த்தேன், சொன்னா நம்ப மாட்டிய. அத்தனை லைனும் தண்ணி தரவா தெரியும் தெரியுமா? நான் பத்தாம் கிளாஸ்ல படிக்கும் போது இந்த போயம் கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பாருங்க, இந்த படத்துல உள்ள பாட்டெல்லாம் அவ்வளவு சூப்பரா பாடுவேன்னா பாடி காட்டுட்டா? சி வாய மூடு, ஏழை வட்டி இல்லாம இங்க வந்து நின்னுட்டு கொக்கர கோக்கோ கொக்கர கோக்கோன்னு. சரி பாடல, என்னத்தை இப்படி அசிங்கப்படுத்துறிய? ஆமா பத்தக்கா உள்ள இருக்காவளா? பத்து இருக்கா, ஆனா பாக்க முடியாது. ஏனே பாக்க முடியாது? தொகை எல்லாமே இருக்கா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அவள்கிட்ட சொல்லலாம். இனி பத்து யாரையும் பாக்க மாட்டா. ஏனே எதுக்கு இப்படி புதிர் போடுறியா? எப்பள நீதான் யாருக்கும் அடங்காம நெட்ட கொக்காட்டம் வளர்ந்துட்டா. ஆனா என் தங்கச்சி அப்படி கிடையாது. ஏ பிரபு அண்ணே, கொஞ்சம் தான் சரியா தெளிவா புரியற மாதிரி சொல்லுங்களாம். சுத்தி வளைச்சு பேச வரல, அவளுக்கு மாப்பிள பார்த்தாச்சு. அதனால சாயங்காலம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராவ. அதனால நீ இனி அவளை அங்க கூட்டிட்டு போறது இங்க கூட்டிட்டு போறது இதெல்லாம் வேண்டாம். என்ன அப்படியா? பத்தக்கா சொல்லவே இல்லையண்ணே. நாங்க கழுத்தை நீட்டுன்னு அவள்கிட்ட சொன்ன அவன் நீட்டிதான் ஆவணும். போ போ, அங்க எல்லாம் நிக்க விடாது, போ உங்க வீட்டுக்கு. போய் போய். என்ன அண்டானே இப்படி பேசிட்டு போறவ? இந்த அண்ணே வாரதுக்குள்ள பத்தக்கால கூட்டு பேசிட்டு போயிடணும். பத்தக்கா, ஏ பத்தக்கா, பெரியம்மா என்னம்மா வள்ளி? ஆமா பத்தக்கலைனே பொண்ணு பாக்கியா வராவ? ஆமாம்மா, பத்த பொண்ணு பாக்குதான் வராவ. ஆமா பத்தக்கா சம்மதிச்சிட்டாவளா? என்ன செய்யதுக்குமா, இந்த முரட்டு பயலுக்கு கூட கிடந்துகிட்டு இந்த வீட்டுல ஒத்தைக்கு ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்தாமா? நெஞ்சு அடைக்குது. ஏதோ சொத்து வீடு வசதின்னு பெரிய பணக்காரன பாத்து வச்சிருக்கியாவம்மா. வசதியான ஆளா? சொத்து பத்து அதிகமா இருந்தா கூட சரிம்மா, அவன் வயசும் அதிகமா இருக்கும் போல இருக்கு. பார்த்தா ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீங்களாவது கொஞ்சம் பேசலாம்ல, பத்தக்கள்கிட்ட கேட்டியலா அவ சம்மதிச்சிட்டாவளா? நான் என்னத்த சொல்லம்மா, அவ தலைவிதி, அவ தலைவிதியில என்ன எழுதியிருக்கோ அது நடந்துட்டு போட்டம்மா. நான் என்ன செய்ய, இத பாவி வீட்டுல வந்து பிறந்தாளே, நான் என்ன செய்யம்மா, அவ விதிப்படி நடக்கட்டு. ஐயோ பாவம், பத்தக்கள்க்கு வாழ்க்கை இப்படியா முடியணும்? இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஐயோ அப்புறம் என்னமா ஆச்சு? எப்படி நீ அப்பாய் கல்யாணம் பண்ணனா சொல்லுமா? கேக்கவே ஒரு மாதிரி திக்கு திக்குங்குது. இல்லங்க இல்லங்க சொல்லி. ஆமா உன்ன பொண்ணு பாத்துட்டு போனாவளா, அந்த ஆளப்புறம் எப்படி மணி அடிச்சு விரட்டுனா சொல்லி? கேளுங்க.